வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு வர இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தியை வரவேற்கிற விதமா கிருஷ்ணர் விக்கிரகங்களை தான் பார்க்க போறோம். கிருஷ்ணர் விக்கிரகங்கள் நம்மளுடைய விளக்கு கடையில 1 இன்ச் உயரத்துல இருந்து 3 அடி வரைக்குமே நம்ம கிட்ட கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ண விக்கிரகங்களை இப்போ பார்க்கலாம். ஏன்னா தவழ்ற கிருஷ்ணன் தான் பொதுவாக எல்லாருமே வாங்குவாங்க. ஆனால் நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்து கிருஷ்ணர் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கிருஷ்ணர் வாங்கிட்டும் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வெரைட்டி வெரைட்டியாக நிறைய விதவிதமான கிருஷ்ணர் நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்காரு. இப்போ அவரை ஒருத்தர் ஒவ்வொன்றா பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே வந்து ஒரு குட்டி கிருஷ்ணர் வந்து வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த கிருஷ்ணர் பர்மனண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மெட்டலில் வாங்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தவழ்ற கிருஷ்ணர். கிருஷ்ண ஜெயந்தி மட்டும் இல்லை, ஒருத்தவங்க கல்யாணமாயிருக்கு அவங்களுக்கு வந்து அடுத்து என்ன அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு கூட இந்த மாதிரி கிருஷ்ணர் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அடுத்து வந்து குழந்தை செல்வம் தான் ரொம்பவே நம்மளுக்கு அவசியமான ஒன்றா இருக்குது. ஸோ அதுக்கு இந்த கிருஷ்ணரை நம்ம வந்து கிஃப்டாகவும் கொடுக்கலாம், நம்ம வீட்டில் நம்மளுக்கான செல்வங்களை வரவழைக்கிறதுக்காகவும் இந்த கிருஷ்ணரோட வழிபடலாம். இந்த கிருஷ்ணரோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன, 1.5 இன்ச் தான் உயரம். அழகாக வந்து கையை ஊனி ஒரு காலம் அடித்து ஒரு காலை நீட்டி ஒரு கையில் லட்டு வச்சுருக்கிறாரு. நார்த் இந்தியாவில் இது வந்து லட்டு கோபால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறையவே சைஸஸ் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சின்ன சைஸு அப்படின்னா இந்த லட்டு கோபால் நாங்கள் சொல்லலாம். ரொம்பவே குட்டி, ரொம்ப சின்னதாக இது ஒரு தட்டில் வச்சு நம்ம வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த சைஸு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 600 கிராம் வெயிட் இருக்கிற மாதிரியான கிருஷ்ணர் ரொம்பவே அழகாக இருக்கார். அடுத்ததாக இந்த லட்டு கோபால் பார்த்திங்கன்னா கம்மல் இதெல்லாம் நம்மளே மாட்டி விட்டுக்கலாம். இந்த கண்ணெல்லாம் ஈஸியாக நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். அந்த கருவிழிக்கு வந்து நம்மளே ஒரு கருப்பு மை வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நேச்சுரலாக நம்மளால் இதை வந்து டெக்கரேட் பண்ண முடியும். இதுலேயுமே வந்து ஒரு 3-4 சைஸு இந்த கிருஷ்ணரில் நமக்கு அவைலபிள் இருக்காரு. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது மாதிரி கிருஷ்ணர் அப்படின்னாலே ஃப்ளூட்டோடு இருக்கிறது தான் விசேஷம். அதில் வந்து ரொம்பவே சின்ன சைஸில் இப்போ வந்து வந்திருக்காரு. 3 இன்ச் உயரம். காப்பரில் நம்மளுக்கு 1 இன்ச் 1.5 இன்ச்லேயே கிடைக்கிது அப்படின்னா கூட பிராஸ்லேயும் நமக்கு நிறையவே சைஸஸ் இருக்குது. இந்த கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச் உயரத்தில் ரொம்பவே அழகாக இருக்கார். இந்த சங்கு கிருஷ்ணா ரொம்பவே வந்து நம்மளுடைய விளக்கு கடையில் ஃபேமஸ்ஸு. முன்னாடியிலருந்தே கடை ஆரம்பிக்கிச்ச காலத்திலருந்தே இந்த சங்கு கிருஷ்ணா இருப்பார். ஏன்னா கிஃப்ட்டுக்கு அப்படின்னு வர்றவங்களுக்கு இந்த சங்கு கிருஷ்ணர் ரொம்பவே வந்து பிடிக்கும். ரொம்பவே அழகாக சங்கு மேலே உட்காந்துருப்பார். ஸோ பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்குறது வந்து வெண்ணெய் பானையோடு உட்காந்துருக்கிற கிருஷ்ணர். வெண்ணெய் பானையை எடுத்துகிட்டு வந்து அழகாக உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு கோலம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ரொம்பவே அழகாக, இது வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்குன்னு இல்லை, நம்ம வீட்டில் வச்சுக்கவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அது மாதிரி ராதா கிருஷ்ணா சின்ன சைஸில் ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக க்யூட்டாக வந்திருக்காங்க. கல்யாணம் அதுக்கெல்லாம் கிஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராதாகிருஷ்ணாவை ரொம்ப ஆசையாக வாங்கி கொடுக்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு இதில் திண்டில் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கார். மாதிரி ராதாகிருஷ்ணாலேயே நிற்கிறது இதில் 2-3 சைஸஸ் இருக்குது. நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறது கம்மியாக தான் காமிக்கிறேன். பட் கிருஷ்ணா கேட்டகரி அப்படின்னு நம்மளோட வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது 6 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர். ரொம்பவே அழகாக, ஏன்னா பெருசில் வரக்கூடிய அந்த நுட்பத்தை வந்து இதுலேயுமே கொண்டு வந்திருக்காங்க. நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மாதிரி கிருஷ்ணர் அப்படின்னாலே வந்து புல்லாங்குழல் ஊதி ராதையோட சந்தோஷமாக அந்த மாடோட நிற்கிறது தான் அழகு. அதுவும் மரத்துக்கு கீழே. இது வந்து பெரிய சைஸில் மட்டுமே வந்துட்டு இருந்தது, இப்போ சின்ன சைஸ்லேயும் வருது. அந்த மரத்துலேயுமே வந்து மயில் எல்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி, பறவைகள் எல்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி அழகாக வந்து சிற்பமாக இதை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்ததாக ராதாகிருஷ்ணா எங்களுக்கு சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பேராக வாங்கிப்பாங்க, ஏக பீடத்துலேயே வாங்கிப்பாங்க. ஏக பீடத்தில் ராதாகிருஷ்ணா ரொம்பவே அழகாக இருக்காங்க.
இதுலேயே தனித்தனியாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணாவும் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஒரு மரத்துக்கு கீழே வெண்ணெய் பானையோட கையில் ஃப்ளூட் வச்சுட்டு உக்காந்துருக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து ஆமை மேலே நிற்கிற மாதிரி இப்போ புதுசாக செஞ்சு வந்திருக்கு. ரொம்பவே வித்தியாசமான அமைப்பில் ஆமை பீடத்துக்கு மேலே கிருஷ்ணர் நிற்கிறாரு. ஒரு 7 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம். ஸ்ரீ கிருஷ்ணான்னு நாங்கள் சொல்லுவோம். மரத்துக்கு கீழே மயில் பக்கத்தில் உட்காந்து அழகாக ஏகாந்தமாக உட்காந்து வாசிச்சிட்ருக்காரு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஊதுர கிருஷ்ணன் வேண்டாம் அப்படின்வாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. கிருஷ்ணர் அப்படின்னாலே அவர் ஃப்ளூட்டோடு இருந்தால் தான் அது கிருஷ்ணர். ஃப்ளூட்டை கலட்டி வச்சிட்டோன்னா அது கிருஷ்ணர் இல்லை. ஸோ அதனால் அந்த தப்பெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்கிற மாதிரி அந்த கடவுளும் அவருக்கு பிடிச்ச இதை செஞ்சிட்ருக்கிற மாதிரியான சிற்பங்கள் தான் இதெல்லாம். இதில் எந்த தப்புமே கிடையாது. இதுவுமே கௌ கிருஷ்ணா ரொம்பவே அழகாக சின்ன சைஸில் பக்கத்தில் ஒரு மயில் நிற்கிற மாதிரி கிருஷ்ணர் வந்து கம்பீரமாக நின்று ஃப்ளூட் வாசிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. இதை மாதிரி 1 அடி 2 அடி 3 அடி உயரத்தில் வரைக்கும் கூட நம்மக்கிட்ட கிருஷ்ணர் இருக்கார். நாம் இப்போ பார்க்குறதும் ராதாகிருஷ்ணா கலெக்ஷன் தான் பார்க்குறோம். ராதாகிருஷ்ணாலேயே 1 அடி உயரத்தில் இருக்கக்கூடியது, 10 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடியது, அந்த மாதிரி நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ அந்த ரோ தான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறோம். தனி செக்ஷனே இருக்குது ராதாகிருஷ்ணாவுக்கு. ஸோ வந்தோன்னா உங்களுக்கு வந்து ஏற்ற சைஸில் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து நிறையவே பார்த்து எடுத்துக்கலாம். ரொம்ப அழகழகாக இருக்குது. இந்த ராதாகிருஷ்ணா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தோம். ஸோ நிறைய பேர் ரசித்து இதோட ரேட்டு இதெல்லாமே விசாரிச்சுருந்தாங்க. அந்த மாடல் இப்போ திரும்பவும் ரீஸ்டாக் ஆகிருக்கு. மாதிரி ராதாவும் கிருஷ்ணாவும் தனித்தனியாக இருக்கிறது, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கிறது, அதுலேயுமே 2-3 சைஸஸ் இருக்குது. இந்த ராதா கிருஷ்ணாவுமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி. மாதிரி மேலே பார்த்தோன்னா ட்ரீ கிருஷ்ணா, அப்புறம் தாமர பீடத்தில் வந்திருக்கக்கூடிய ராதா கிருஷ்ணா, அது எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. பீடம் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து ரொம்பவே அழகாலாம் இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா கௌகிருஷ்ணாலேயே பெரிய சைஸும் நம்மக்கிட்ட இருக்குது. கௌகிருஷ்ணாலேயே ரொம்ப அழகாக பெரிய சைஸு. நம்ம இது ஒரு ரீல்ஸில் போட்டிருந்தோம். ஸோ அதுலேயும் நிறையா பேர் வந்து ரேட் எல்லாமே விசாரிச்சுருக்காங்க, நிறைய பேர் வாங்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ராதாகிருஷ்ணா தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக யூஎஸ்க்கு வந்து ராதாகிருஷ்ணா இந்த செட்டை அனுப்பியிருந்தோம். நல்லபடியாக சேஃபாக நல்லா போச்சு. ஏன்னா ராதாகிருஷ்ணா வந்து அங்கே வைக்கும்போது இன்னுமே மக்கள் ரொம்பவே ரசித்து பார்க்குறாங்க. நம்ம ஊரில் இருக்கிறத விட வெளிநாட்டு மக்கள் வந்து ரொம்பவே ரசித்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் இது வந்து கேட்குறாங்க. நாங்கள் இதை பத்திரமாக அவங்களுக்கு அனுப்பியும் வைக்கிறோம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த விக்கிரகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com கிருஷ்ணா அப்படின்னு ஜஸ்ட்டு சர்ச்சில் கொடுத்தீங்கனாலே போதும், இருக்கிற அத்தனை கிருஷ்ணருமே உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். அதில் உங்களுக்கு விருப்பமான கிருஷ்ணரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணலாம், அல்லது நம்ம விளக்கு கடைக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு புதுமையான பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.